நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். பேசி என்னை உரதாக்குமே, நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உரதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான், நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு இரண்டு, இறைச்சொற்றுடர்கள் 22 முதல் 40 வரையிலானவைகள். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் எடுத்து ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உமக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கட்டும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பனானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, 2023 இறுதி நாள் இன்று. நன்றி உணர்வோடு இந்த நாளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கும் கடையர்களுக்கும் கனிமானவர்களுக்கும் என்னுடைய உறவிலும் பணியிலும் உடன் இருக்கின்ற உங்கள் யாவருக்கும், பாசத்தோடு பாராட்டுகிற உங்களுக்கும், பாச பார்வையிலே வளருங்கள் என்று தட்டி கொடுக்கின்ற யாவருக்கும், உலகத்தார் அனைவருக்கும் இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறேன். உங்கள் குடும்பங்களை கடவுள் நிறைவோடு தங்களுடைய ஆசியராலும் அருளினாலும் அமைதியினாலும் மகிழ்வுறச் செய்வார் என்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த குழந்தை வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணம் என்று இன்றைய நாளிலே இறைவார்த்தையிலே வாசிக்க கேட்டோம். நம்முடைய குடும்பங்களும் குடும்பங்களில் உள்ள யாவருமே இத்தகைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் பிறந்த பாலநேசனுடைய ஆதங்கமும் இந்த பெற்றோரின் விருப்பமும். நம்முடைய சமூகத்திலே ஹோலி ஃபேமிலி இருக்கிறது,
போலி ஃபேமிலி இருக்கிறார்கள், காலி ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, ஜாலியான ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தில் விளங்கிய எல்லா நற்பண்புகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பங்களின் அடித்தளமே நம்பிக்கைதான். உமது சொற்படியே, உமது விருப்பப்படியே, உமது திருவடிப்படியே ஆகட்டும் என்று சொல்லப்பட்ட அந்த முடிவு ஆழமானது. ஆன்மீக செருக்கு நேரவும் நமக்கு வாய்ப்புண்டு. எனவே நம்பிக்கை கொள்வதிலே நமக்கு பணிவும் வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே தற்பெருமை வர வாய்ப்பிருக்கிறது, பிறரை தீர்ப்பிட வாய்ப்பிருக்கிறது, கடவுளை கூட சோதிக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே சில நேரங்களில் துன்பம் நமக்கு ஒரு முள்ளாக இருக்கலாம், பாவம் ஒரு முள்ளாக இருக்கலாம், நோயும் ஒரு முள்ளாக இருக்கலாம். இந்த அனைத்து முள்களையும் தூக்கி எறிவதற்கு கடவுளின் அருள் மட்டுமே நமக்கு போதும் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய குடும்பங்களை தொடர்வோம். கடவுளின் பிரசன்னத்திலே, கிறிஸ்துவின் பிரசன்னம் வீழ்ச்சிக்கும் வெளிச்சிக்கு காரணமாக இருக்கும் என்றால் அது முற்றிலும் உண்மை. எங்கெங்கு இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் எழுச்சியும் வீழ்ச்சியும் கட்டாயம் இருக்கும். சிமியோன் இறைவாக்கினர் சொன்னது முற்றிலும் உண்மையே. அதற்கு ஏற்றார் போன்று புதிய ஆண்டை, புதிய சமுதாயத்தை உருவாக்க எழுச்சி தேவை, வீழ்ச்சியை தவிர்க்க முடியாது. இவை நடைபெறும் போது பாராட்டுவோம், ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. கடவுளின் தந்தையே, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் குழந்தைகள் என்னும் உமது கொடைக்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் எங்கள் குழந்தைகளும் உமக்கும் இந்த சமூகத்துக்கும் சொந்தமானவர்கள் என்ற உணர்விலே நாங்கள் ஆளப்பட அருள்தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் பாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் பாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் இம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி. யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. உண்டாக கடவுள்
தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.